வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் விவகாரம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யா இருக்குல்லங்க, அவங்க இந்தியா சார்ந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களே. இது ரெண்டதை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஓகே ரைட்டு, முதல்ல இஸ்ரேலை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சிருவோமே. இந்த காசா வார் இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்குல்ல, அதாவது நாங்கள் ஹமாஸை அடிக்க தான் உள்ளே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இந்த IDF பாலஸ்டீன் மக்களையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. மறுக்க முடியாத உண்மை, ஏன்னா 40,000 மக்களுக்கு மேலே இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க அவ்வளோ பேர். அப்பேற்பட்ட அந்த போர்க்கள பூமி இருக்கு பாருங்க காசா, இங்கே போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்கன்னு எல்லா நாடுகளும் கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க மனசு இறங்கின மாதிரி தெரியல. இந்த IDF நாங்கள் எடுத்த சபதம் என்ன, ஹமாஸை கருவு இருக்கணும், கடைசியாக அந்த அமைப்பிலேருந்து ஒருத்தரை கூட உயிரோடு விடக்கூடாது அப்படின்ற முடிவில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். அவங்க பாட்டு போர் புரிஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு இடையில ஐக்கிய நாடுகள் சபையும் சொல்லிச்சு, எங்கே இது போல் அந்த காசாவில் போலியோ அட்டாக் ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 20-25 வருஷங்களுக்கு இல்லாத போலியோ இப்போ அங்கே தளதூக்க ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணாங்க. சரி, IDF இதுக்காச்சும் மனம் இறங்குவாங்கன்னு நினச்சோம், நல்ல வேலை இப்போ இறங்கியிருக்காங்க. இப்போதைக்கு கிடச்சிருக்க ஒரு நல்ல செய்தி இந்த வார் அப்டேட்டில் இதுதான். இந்த போலியோ வேக்சினேஷன் கேம்பெயின் இருக்குல்ல, இதை முன்னிட்டு ஹமாஸும் சொல்லிட்டாங்க, இஸ்ரேலும் சொல்லிடுச்சு, ஒரு 3 நாட்கள் வரைக்கும் நாங்கள் சண்டை போட மாட்டோம், இந்த போலியோ வேக்சினேஷன் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடங்களில் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க ரெண்டு தரப்புமே. ஸோ உலக நாடுகள் கேட்டுட்டு இருந்தப்போ நடக்காத விஷயம் குழந்தைகளை முன்னிறுத்தி இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வேக்சினேஷன் கேம்பெயின் இருக்குல்ல, இதில் கிட்டத்தட்ட 640,000 குழந்தைகளுக்கு இந்த போலியோ வேக்சினேஷன் பண்ணப்பட போதுங்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்களுக்கு அங்கே இந்த வெடி சத்தம் இருக்குல்ல, அதை மக்கள் கேட்காமல் இருப்பாங்க, குழந்தைங்க அதெல்லாம் கேட்காமல் இருக்கும், லட்சக்கணக்கில் குழந்தைங்க பார்த்திங்களா. அப்பேற்பட்ட பூமியில் தான் இப்பேற்பட்ட வார் போய்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம ஓப்பனாக ஒத்துக்கிட்டே ஆகணுங்க, போலியோ தாக்கி ஒரு குழந்தை சாகிற நிலைமை இருக்குல்ல, அது ரொம்ப 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 ரேரு. ஆனால் போரில் குழந்தைங்க சாகிற நிலைமை இருக்குல்ல, ஒரு செகண்டில் முடிஞ்சிருது. சமீபத்தில் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்களே, கை தனியாக கால் தனியாக தலையே இல்லாமல் குழந்தைங்களோட பிரேதங்கள்லாம். ஸோ போலியோவால் ஏற்படுற சாவை விட போரால் ஏற்படுற சாவு தான் அதிகம். இதையும் IDF புரிஞ்சுக்கிட்டு ஹமாஸும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இணக்கமான சீஸ்ஃபயர் டீலுக்கு வந்தாங்கன்னா அமைதி திரும்பும். ஓகே, இந்த காசாவில் அடிச்சுட்டு இருந்த IDF அடுத்தது கால் வச்சுருக்கிறது வெஸ்ட் பேங்க்கில். பேலஸ்டைன்ற அந்த பேர் இருக்க காரணமே காசாவோ வெஸ்ட் பேங்க்கும் தான், இந்த மேற்குக்கரை. இது ரெண்டுமே அடித்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா பேலஸ்டைன்ற பேர் அதுக்கப்புறம் ப்ரொனவுஸ் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. வெஸ்ட் பேங்க்கில் IDF இப்போ பயங்கரமான அட்டாக முன்னெடுத்துருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, கடந்த 20 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு பெரிய தாக்குதலை வெஸ்ட் பேங்க்கில் இப்போ IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த சதர்ன் இஸ்ரேல் இருக்குல்ல, இது மேலே காசாலேருந்து ராக்கெட் ஒன்று வந்து விழுந்திருக்குங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ராக்கெட்டு, தொடர்ந்து 2 ராக்கெட்ஸ் அடுத்தடுத்து வந்து இஸ்ரேல் மேலே விழுந்திருக்கு. யார் பண்ணியிருப்பா ஏது பண்ணியிருப்பான்னு பயந்துட்டு இருக்கும் போது தான் ஹமாஸ் கிளைம் பண்ணாங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, நாங்கள் தான் அடித்தோம் அப்படின்ட்டு. எதுக்காக தெரியுமா, எதுக்காக வெஸ்ட் பேங்கில் போய் அட்டாக் பண்ணுறீங்க, காசாவில் இருக்க பாலஸ்தீன மக்களை கொண்டது பத்தாதுன்னு வெஸ்ட் பேங்க் போய் நீங்கள் கொள்ளுமா அப்படின்ற எதிர்ப்பை பதிவு பண்ணுற மாதிரி தான் இந்த அட்டாக்கை ஹமாஸ் இப்போ பண்ணியிருக்கான். எல்லா பக்கமும் சைரன் ஒளி மட்டும்தான் கேட்குது மக்களே, இஸ்ரேல் பக்கமும் சைரன் ஒளி தான், இந்த பாலஸ்தீன் மக்கள் இருக்காங்களே அந்த பக்கம் வரைக்கும் ஒளி நல்லா நீட்டிச்சுக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு ஒரு ஹெவியான அட்டாக்குங்க. காசாவாரே இன்னும் நம்மளுக்கு அந்த வடு மறைய மாட்டுது, அதுக்குள்ளே வெஸ்ட் பேங்கில் இப்படி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இஸ்ரேல் மொத்த ஃபோர்ஸே அங்கே இருக்கிருக்கு. வெஸ்ட் பேங்கில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா IDF-ஓட ட்ரோன்ஸு புல்டோசர்ஸ் வரைக்கும் உள்ளே கொண்டு போயிருக்காங்க. செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ஸு, இந்த எலீட் அண்டர் கவர் ட்ரூப்ஸு, அதை இருக்கிறதுலையே திறமை நல்லா உச்சத்தில் இருக்கவங்க, நல்லா பயிற்சியை மேற்கொண்டவங்க, அந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸ்க்காக இருக்கிற ட்ரூப்ஸை எங்கே இந்த வெஸ்ட் பேங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் 16 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 2 நாள் தாங்க ஆகுது இந்த வெஸ்ட் பேங்கில் IDF அட்டாக் ஆரம்பிச்சு, அதுக்குள்ளே 16 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டு, 5 முக்கியமான டார்கெட்ஸை IDF அடித்து காலி பண்ணிட்டாங்க, உயிருள்ள டார்கெட்ஸு, அதான் முக்கியமான தலைகள்னு சொல்லுவாங்களே எதிரி தரப்புலேருந்து, அது போல் 5 பேரை தூக்கியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஒரு தலை தான் இவர். இவர் பேர் முகமது ஜபர் என்கிற அபு ஷுஜா. இவர் இந்த இஸ்லாமிக் ஜிஹாதோட லோக்கல் விங் இருக்குல்ல, அதோட கமாண்டராக இருந்தவர். அப்பேற்பட இந்த பர்சனையும் தூக்கிட்டாங்க IDF, டார்கெட் பண்ணி அடித்து தூக்கியிருக்காங்க. இன்னும் சில பேரையும் IDF டார்கெட் பண்ணி லிஸ்ட்டில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவர் கொல்லப்பட்ட விஷயத்தை இஸ்ரேலோட ஷின்பட் இருக்குல்ல, அவங்களும் உறுதிப்படுத்திட்டாங்க. ஷின்பட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜபர் சாதாரண ஆள் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு எதிராக சில பயங்கரவாத தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சுல, இதுக்கு பிளானிங்கும் சரி எக்ஸிகூஷனும் சரி இவரால் பண்ணப்பட்டிருக்கிறதா அவங்க ஒரு தகவலை இப்போ இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. கொல்லப்பட்ட நபரை பற்றி பார்த்துட்டோமா, அடுத்து இந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க IDF. இவர் பேர் முகமது குவாசஸ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே இஸ்லாமிக் ஜிஹாதோட லோக்கல் விங் இருக்குல்ல, அதில் மெம்பராக இருக்கவருங்க. இவர் IDF உள்ளே வரதை பார்த்துட்டோம்,
அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறப்ப பிடிச்சிருக்காங்களாம். ஸோ ஒரு பக்கம் அரஸ்டும் நடக்குது, இன்னொரு பக்கம் கொல்லப்பட்டதும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்கில் எத்தனை பிணங்கள் விடப்போகுது சிவிலியன் சார்ந்துன்றதான் அடுத்த கட்ட பெரிய ஒரு பயமாகவே இருந்துகிட்ருக்கு. இதுக்கு மத்தியில் இஸ்ரேல் ஒரு பெரிய பலத்தை இழக்க நேரிட்டிருக்கு இந்த வெஸ்ட் பேங்கில் ஈடுபட்டிருக்கு அட்டாக் மூலமாக. யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல இயு, அவங்க இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, மேற்கு கரையில் எதுக்காக இந்த தாக்குதலை இஸ்ரேல் இப்போ கண்டக்ட் பண்ணணும், இது சர்வதேச விதிமீறல்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறத ஒரு பெரும் குற்றச்சாட்டு இருக்குது, போர்க்குற்றங்களாக பண்ணுறதா, இதுக்கு நடுவில் எதுக்காக வெஸ்ட் பேங்க் வரைக்கும் போய் நீங்கள் அடிக்கிறீங்க, நெதன்யாகுவோட அமைச்சரவை இருக்குல்ல, நீங்கள் செய்கிறது சரியே கிடையாதுங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச விஷயம் இதுக்கப்புறம் தடைகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. எங்கள் பாலஸ்தீன் சார்ந்து கிடையாது மக்களே, இஸ்ரேல் மேலே தடைகள், இஸ்ரேல் மேலேன்றதை விட இந்த பெஞ்சமின் நெதன்யாகுவோட கேபினட் இருக்குல்ல, இந்த அமைச்சரவை, அதில் இருக்க முக்கியமான அமைச்சர்கள் மேலே தடை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது யார், யூரோப்பியன் யூனியனு. அதுதான் பெரிய விஷயமே. ஒரு பக்கம் இஸ்ரேலை அமெரிக்கா நல்லா பாதுகாக்குதுன்னா, இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியனும் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அப்பேற்பட்டவங்களே இப்போ இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக திரும்பிருக்க மாதிரி தான் இருக்குது இந்த வெஸ்ட் பேங்க் அட்டாக். இஸ்ரேலை சுற்றி இந்த கத்திகள் ஷார்ப்பாகிட்டு இருக்கா, இதில் ஒரு கத்தியாக சொந்த நாட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்திருக்காருங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுதாருல, இவர் தான். இவர் பேர் யேர் லேபிட். இவர் தான் இந்த இஸ்ரேலோட எதிர்கட்சி தலைவர், அதாவது பெஞ்சமின் நெதன்யாகுவை நேரம் கிடைக்கிறப்பலாம் விமர்சிக்கிற ஆள் இவர் தான். அப்பேற்பட்ட இவர் பெணதரமாக சொல்லியிருக்காரு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிவியலேஷன், இதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு அசியூம் பண்ணியிருந்தோம், எப்படி மொசாட்டை தாண்டி இந்த தாக்குதல் அக்டோபர் 7 அப்போ ஹமாஸ் பண்ணிச்சு, நெதன்யாகு எப்படி விட்டார், இப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவர் அதை தான் சொல்கிறாரு. யார் என்ன சொல்கிறாப்புல, அக்டோபர் 7 அட்டாக் இருக்குல்ல, இதை பற்றி நெதன்யாகுவுக்கு ஏற்கனவே தெரியுமா, ஆனாலும் அவர் அதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலைங்க, எல்லாத்தையும் நடக்க விட்டு வேடிக்கை பார்த்தாரு. இதுக்காக ஒரு எச்சரிக்கையை கூட அவர் பண்ணலை. சரி, இது போல் அட்டாக் பண்ணால் 4 பேரை நம்ம திரும்ப எடுப்போம்னு ரிவெஞ்ச் மோட்ல அவர் பண்ணியிருக்கலாம், ஆனால் அங்கே இருக்க மக்களை கொஞ்சம் வெளியே போங்க அப்புறப்படுத்துகின்ற மாதிரி எச்சரிக்கையாச்சும் வச்சிருக்கலாம்ல, அது போல் எதுவுமே முன் வைக்கலை. நாட்டை பாதுகாக்கிறது தான் ஒரு பிரதமரோட தலையாய கடமையே, ஆனால் அந்த கடமையிலிருந்து இவர் தவறிட்டார். இதை நியாயப்படுத்தவோ மன்னிக்கவோ கூட முடியாதுங்க, அப்பேற்பட்ட பெரிய தவறை நெதன்யாகு பண்ணியிருக்காரு. நெதன்யாகுவோட மோட்டிவ் என்ன, அவரோட மென்டல் ஸ்டேட் என்ன, இதை பற்றிலாம் கேர் பண்ணுறது என்னோடய வேலை கிடையாது, ஜஸ்ட்டு நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினச்சேன், ஓப்பனாக சொல்லிட்டேங்க அப்படின்னு ஏர் லாபிட் இப்போ ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இது இஸ்ரேலில் இருக்க எதிர்கட்சிகள் மத்தியிலையும் ஆளுங்கட்சி மத்தியிலையும் பரபரன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அடுத்து இஸ்ரேலோட பரம எதிரியான ஈரான். இவங்க இப்போ இந்த வெஸ்ட் பேங்க் அட்டாக்கை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேற்கு கரையவும் நீங்கள் விட்டு வைக்கலை, அங்கேயும் இந்த ஐடியா ஃபுல்லாக வந்துருச்சு, இதற்கான உரிய வேலை இருக்குல்ல, இதை இஸ்ரேல் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. போகிற போக்கம் பார்த்தா ஹனியாவோட படுகொலைக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வெஸ்ட் பேங்க் அட்டாக் இருக்குல்ல இஸ்ரேலோடது, எதுக்கு பதிலடியை ஈரான் முதல்ல கொடுத்துரும் போல இருக்குது, அப்படி மாறிட்டுருக்கு. இனவெறி உச்சத்துக்கு போனது இப்போ எங்களுக்கு தெளிவாக தெரியுது. இஸ்ரேலோட இனவெறி, இனப்படுகொலை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, அதோட ஒரு பார்ட்டு தாங்க இது வெஸ்ட் பேங்கில் வந்து அடிக்கிறது. அப்பாவி பாலஸ்தீனர்களை ஏன் இப்படி கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த போரை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க, விரிவுபடுத்திட்டீங்க, இது உங்களுக்கு தான் நல்லதில்லை, காத்துருங்க அப்படின்னு ஈரான் இப்போ திரும்ப ஒரு முறை சொல்லியிருக்கு. ஒரு பக்கம் ஈரானு, இன்னொரு பக்கம் ஹமாஸ், இதை தாண்டி ஹெஸ்புல்லா, இப்படியே கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் ஈராக்கி சைட்லேருந்து வர அச்சுறுத்தல்கள் நிறைய வந்துட்டுருக்கு இஸ்ரேலுன்ற ஒரே ஒரு நாட்டை எதிர்த்து. இதில் இந்த ஹவுதிஸ் இருக்காங்களே, அவங்க இப்போ ஒரு வேலையை பார்த்து அதை வீடியோவாக வர வெளியிட்ருக்காங்க. கடந்த 23rd, இதை தெரியுது பாருங்கள், ஒரு பெரிய கப்பல், சரக்கு கப்பல், இந்த கப்பலை தாக்கினாங்க, வேறு யாரும் இல்லை ஹவுதிஸ் தான், கிரீக் சோயினியன் ஷிப்புங்க இது. ஆக்சுவலாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டப்ப அந்த கப்பலில் 150,000 tons அளவுக்கு க்ரூட் ஆயில் இருந்திருக்கு, எல்லாமே இப்போ சர்வநாசம். முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன போட்டில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுதிஸ் இந்த கப்பலை. இதுக்கப்புறமா அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள்லாம் ராட்சத ஆயுதங்கள், ஒரு கட்டத்தில் கப்பலை ஒட்டு மொத்தமாக செதற வச்சுட்டாங்க. திரைப்படங்களை பார்ப்பீங்களே, அதெல்லாம் என்னங்க காட்சி, இந்த அட்டாக்கை பண்ணாங்க பாருங்கள், அவ்வளோ பெரிய கப்பல் அப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக, ஏன்னா குரூட் ஆயில் வேறு எல்லாம் உள்ள. இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே கப்பலில் போயிட்டு எல்லாருமே கன்னோடு அங்கங்கே ரோந்து மாதிரி போகிறாங்க இந்த ஹவுதி அமைப்பில் இருக்கவங்க. இந்த எல்லா காட்சிகளும் அந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பதிவாகியிருக்கு. இந்த வீடியோவை இப்போ வெளியிட்டு நாங்கள் தான் அடித்தோம், இதை விடவும் பெரிய தாக்குதல்களை நாங்கள் பதிலடி சார்ந்து கொடுப்போன்னு ஹவுதிஸ் எச்சரிக்கை முன் வச்சுருக்காங்க. ஆனால் எங்கேயோ இருக்க கோவத்தை எதுவுமே காட்டுற மாதிரி ஆகிடுச்சுல, இதுதான் இப்போ இஸ்ரேலும் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஈரான் மேலே இருக்க கோவத்தை காசா பக்கம் காமிச்சிட்டு இருக்க மாதிரி மாறிடுச்சு. இவ்வளோ கொடுமைகள் நடந்து முடிஞ்சிருச்சா, இது வரைக்கும் ஒரு டவுட் உங்கள் மனசில் இருக்கும், ஏப்போ அந்த கப்பலை இயக்கினவங்க உள்ள ஊழியர்களாக இருந்திருப்பாங்களே, அவங்க உயிருக்கு எதனா ஆபத்து வந்துச்சான்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் என்னென்னா, இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல அதுக்கு அடுத்த நாள், இட் மீன்ஸ் ஒரு நாள் கழித்து
இந்த கப்பலில் வேலை செஞ்சுட்டு இருந்த 25 பேருங்க. அந்த 25 பேர் கொண்ட குருவை யூரோப்பியன் ஷிப் வந்து பத்திரமாக ரெஸ்கியூ பண்ணியிருக்கு. அந்த ஷிப் அங்கே வராமல் போயிருந்தா அந்த 25 உயிர்களும் சேர்ந்து போயிருக்கும். இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்க்கு அடுத்தபடியாக ரஷ்யா சார்ந்த சில விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த கர்ஸ்க்கு, ரஷ்யாவோட மிக முக்கிய பகுதியான கர்ஸ்க்குள்ள யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் புகுந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் இன்ஃபேண்ட்ரி அட்டாக் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் விமானப்படை தாக்கதெல்லாம் பண்ணாங்க. ரஷ்யா விளாடிமிர் புட்டின் ஆடுகிட்ட பகுதியாச்சு, ஈகோ சும்மா விடுவார் அந்த மனுஷன், இறங்கி அடித்தாங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம். நிறைய புது புது ஆயுதங்களை களமிறக்க விட்டாங்க. யுக்ரைனியன் சோல்ஜர்ஸால் தாக்குப்பிடிக்க முடியல. இப்போதைக்கு அப்டேட் அதுதான், யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் எஞ்சி தான் இருக்காங்க ரஷ்யாவுக்குள்ளே. மற்ற பெரும்பாலான படையே ஆச்சு காலி பண்ணியிருக்காங்க இந்த ரஷ்யன்ஸு. இது நடுவில் ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு, நாங்கள் உங்களுக்கு பதிலடி கொடுக்குறோம், அதாவது ரஷ்யாவுக்குள்ளே வந்து அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுன்ற மாதிரி யுக்ரைனோட கிழக்கு பகுதி இருக்குல்ல, இதில் இதுக்கு முன்னாடி நுழையாத அளவுக்கு இப்போ டெப்த்தாக உள்ளே போயிருக்காங்க. ரஷ்ய பட இன்னும் நிறைய பகுதியில் யுக்ரைனுக்குள்ளே கைப்பற்ற ஆரம்பிச்சிருக்கு இந்த ஈஸ்டர்ன் யுக்ரைனில். ரஷ்யாவோட முன்னாள் டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒருத்தருங்க, அந்த மனுஷனை இப்போ அரெஸ்டே பண்ணிட்டாங்க. சமீபத்தில் தான் அவர் பதவி நீக்கம் பண்ணியிருந்தாங்க ரஷ்யாவில், இப்போ பார்த்தா அரெஸ்டே பண்ணிட்டாங்க. அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குங்க. இப்போ அவர் சார்ந்த அடுத்த கட்ட புயலும் ரஷ்யாவில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு நபர், எந்த நபராக வேணால் இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு உள்ளேயே வெளியேவோ, நான் சும்மா விடமாட்டேன்ற மாதிரி தான் புட்டினோட அணுகுமுறை எப்படி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் இப்போ வந்திருக்க பாருங்க ஒரு விஷயம், இது எல்லாருமே எதிர்பார்த்த ரியாக்ஷன். ரஷ்யா மனசில் என்ன ஓடும், இது போல் நடந்துருச்சு, என்ன எதுவும் பதில் பேசாமல் இருக்காங்க, அப்படி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பதில் இப்போ கிடச்சிருக்கு. ஒன்றில் மக்களே, கடந்த 23rd யுக்ரைன் அதிபர் வொலாடிமிர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் சந்திச்சாப்பில் ஆற தழுவி அந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரைட்டு, யுக்ரைன் பக்கம்தான் இந்தியா நிற்குதுன்ற மாதிரி பல பேர் நினைக்கிறது காரணமாக அமைஞ்சுது. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா, இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே விளாடிமிர் புட்டின் அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் நேரில் சந்தித்தாங்க. அங்கேயே இதே ஹக்கு, ஆறத்தழுவி ரெண்டு பேரும் அவங்களோட நட்பை வெளிப்படுத்தினாங்க. இந்த ரெண்டு பேரும் நட்பாக இருக்கானா, இந்தியா ரஷ்யா நட்பு நல்லா செழிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே, சில வாரங்கள் கேப்லேயே, இந்த ரெண்டு பேரையும், அதாவது புட்டினும் சரி ஜெலன்ஸ்கியும் சரி, போர்க்காலத்தில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அதிபர்கள், அவங்கள சந்தித்து ஆறத்தழுவின ஒரே ஒரு லீடர் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான், வேறு யாருக்கும் அந்த ஒரு பேர் கிடைக்கல. ரைட்டு, சரி, புட்டினை பார்த்துட்டு அதே கையோடு போயிட்டு ஜெலன்ஸ்கியை பார்த்து பேசியிருக்காரு, ரஷ்யா இதை எப்படி எடுத்துப்பாங்க, அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரஷ்யா என்ன தரமாக சொல்லியிருக்கு, இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த கேள்விக்கான பதில் இப்போ வெளியே வந்திருக்கு. அரசியல் நகர்வுகள் இருக்குல்ல, இதனால் எங்களோட ரஷ்ய இராணுவ நோக்கம் தடைபடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட் பண்ணியே சொல்கிறேன் ஸ்டேட்மெண்ட்டை. ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க பேர் மரியா ஜக்கரோவா. இவங்க தான் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட ஸ்போக்ஸ் பர்சனு. இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஒரு செல்வாக்கான சக்தி வாய்ந்த நாடு, வெளியுறவு கொள்கை இருக்குல்ல, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அது சுயாதீனமாக செயல்படுது, அதாவது தனக்குனர் கொள்கையாக அவங்க வகுத்திருக்காங்க. அமைதியை நிலைநாட்டுறதுக்காக தான் பிரதமர் மோடி யுக்ரைனுக்கு போனார் அப்படின்னு ரஷ்யாவே நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது. இதனால் இந்தியா ரஷ்யா உறவு இருக்குல்ல, இதில் எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லை. லாஸ்ட் லைன் தாங்க ஹைலைட்டு, யுக்ரைனை பற்றி நண்பன் இந்தியா கிட்ட தொடர்ந்து பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்டு இந்தியான்ற வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ நாம் ரஷ்யாவுக்கு எப்போவுமே உற்ற தோழந்தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மக்களை இந்த கான்டெண்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், இந்தியாவுக்கு சர்வதேச அரங்கில் என்ன பெருசாக வாய்ஸ் இருக்க போகுது, பவர்ஃபுல்லான விஷயன்ற மாதிரிலாம் அவங்க இன்வால்வ் ஆக முடியாதுப்பா அப்படின்னு சில பேர் இந்தியாவை தாழ்த்தி பேசிகிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கான பாடம் தான் இது. இந்தியா சர்வதேச அரசியலில் முடிஞ்ச அளவுக்கு செல்வாக்கை செலுத்திக்கிட்டு இருக்கு, செலுத்திக்கிட்டு இருக்கோம். இந்தியா இல்லாத சர்வதேச அரசியலை யாராலும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.